ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயபெட்டிஸ்னால் என்ன, அது எத்தனை டைப்ஸ் இருக்குது, டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபிசியோதெரப்பி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டயபெட்டிஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ், அதாவது இன்சுலினை சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அழிஞ்சு போகிறதுனால நம்மளுக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வருது. இன்னொன்று டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் இல்லைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, இன்சுலின் போதுமான அளவுக்கு செக்ரீட் ஆகும், ஆனால் செல்ஸ் எல்லாமே இன்சுலினை எடுக்கிறதுக்காக ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் வந்து நம்மளுக்கு சடனாக வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஏன் டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு சாப்பிட்ட உடனே இன்டெஸ்டைன்லேருந்து நம்மளுக்கு பிளட் குளுக்கோஸ் அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த பிளட் குளுக்கோஸ் என்ன ஆகுது அப்படின்னா, டைரெக்டாக நம்மளுக்கு பிளட்டில் சர்க்குலேட் ஆகுது, அது போய் நம்மளுக்கு வந்து செல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ எடுத்துக்கோங்க, குளுக்கோஸ் லெவல் எடுத்துக்கோங்க அப்படின்னா, ஸோ லிவர் செல்ஸ், ஃபேட் செல்ஸ், மசில் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி குளுக்கோஹானை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ நம்மளுக்கு எனர்ஜி தேவையோ அப்போ நம்மளுக்கு அது திரும்ப கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக கொடுக்கும். ஆனால் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் கலந்துரும், அண்ட் இந்த செல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்காது எனர்ஜியை, அவங்க எல்லாமே ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, சடனாக பார்க்கும்போது மொத்த குளுக்கோஸும் அவங்களுக்கு பிளட்டில் கலந்துருக்கிறனால பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, அவங்க டயர்டாக இருக்கும்போது இந்த குளுக்கோஹான் வந்து கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு எனர்ஜியாக கொடுக்கறதுக்கு ஸ்டோர் ஆகிருக்காது. ஸோ அதனால் அவங்க டயர்ட் ஆவாங்க. ஸோ ஃபிசியோதெரப்பி எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இவங்க ரெகுலராக எக்ஸசைசஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் செல்ஸ் எல்லாமே வந்து குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இருக்கும். ஸோ அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஆகும், அதாவது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சென்சிட்டிவ் ஆகும். ஸோ அவங்களுக்கு குளுக்கோஸ் பிளட்டில் கலந்த உடனே செல்ஸ் எல்லாமே அந்த குளுக்கோஸை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுக்கும், அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட பிளட் சுகர் லெவல் நார்மல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மசில் வீக்னஸ் அதிகமாக இருக்கும். மசில் வீக்னஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மசிலோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். மசில் மாஸ் வேறு, மசிலோட குவாலிட்டி வேறு. மசில் குவாலிட்டினா என்ன அப்படின்னா, அட் அ டைமில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மசில்ஸ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் மசில் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு மசில் வீக்னஸ் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ மசிலோட குவாலிட்டி கம்மியாகும். ஸோ அவங்க ரெகுலராக ஆரோபிக் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அவங்க ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு மசிலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இதன் மூலமாக பிளட் குளுக்கோஸ் லெவல் அவங்களுக்கு கம்மியாகும். ஓகே, இவங்க எக்ஸசைசஸ் தானே சொல்கிறாங்க, நம்ம கூகுளில் பார்த்து பண்ணலாம், இல்லை ஆரோபிக் எக்ஸசைஸ்ன்னு தானே சொல்கிறாங்க, வாக்கிங் வந்து ஆரோபிக் எக்ஸசைஸ் தானே, ஓகே நாளையிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிளட் குளுக்கோஸ்க்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான இன்டென்சிட்டி எடுத்து அவங்க கரெக்டாக பண்ணணும். ஸோ அப்படி அவங்க பண்ணலை அப்படின்னா சடனாக அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இந்த எக்ஸசைசஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ரீசன்ட் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக வருது, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸ்னால் நுரையீரல் சம்மந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸையும் அவங்க ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக மூச்சு பயிற்சிகள் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மூச்சு பயிற்சிகள் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்,
ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு. ஸோ எக்ஸசைசஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் மசிலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.